இன்றைய நாள் எதிர் வருகின்ற சக்தி ஆறு நாள் விரதத்திற்கு முன்னதாக ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. கவிஞர் இந்த சக்தி பிரதோஷம் இப்படியெல்லாம் முக்கியமான விழாக்கள் அமைத்திருக்கிறார்களே, இந்த விழாக்களுடைய அடிப்படையே என்ன என்றால் வரலாறு ஏதாவது ஒரு வகையில் பெருமானுடைய விளக்கமாக ஆகிறது. முதலிலே திருமாலும் பிரம்மனும் சண்டை போட்டு கொண்டதனால்தான் பெருமான் லிங்கமாக, நெருப்பு லிங்கமாக, அண்ணாமலையாக, அடிமுடி காண முடியாதவனாக வெளிப்பட்டான். லிங்கோத்பவர் என்பதாக நமக்கு கிடைக்கிற மூர்த்தம் அல்லது அந்த வரலாறு பிரம்மனும் திருமாலும் சண்டையிட்டு கொண்டதனால் பெருமான் தோன்றினான் என்ற வரலாறு. அதற்கு பிறகு ஒரு சண்டை நடந்தது. நாங்கள் எல்லாம் சாகாமல் இருக்க வேண்டும், அதற்கு அமுதம் கடைந்த ஒரு வரலாறு தான் அது, ஒரு சண்டை. அந்த வரலாறு பிரதோஷ வரலாறு. அதற்கு பிறகு ஒரு சண்டை நடந்த வரலாறு சூரபத்மனுடைய சண்டை, இது கந்த சஷ்டி. அதற்கு நடுவிலே ஒரு சண்டை முப்புராதிகளுடைய சண்டை. இந்த மாதிரி இந்த சண்டைகள் அல்லது கலகங்களின் ஊடாக பெருமான் விளங்கி தோன்றுகின்ற வரலாறு தான் இந்த சஷ்டி, பிரதோஷம், சிவராத்திரி, இது எல்லாம். அந்த மாதிரி சஷ்டி அனுபவத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக இதை அழுத்தமாக பெருமான் அனுபவிக்கிற வகையில் நமக்கு தகராலய ரகசியத்தினுடைய தொடர்ச்சியை அமைத்திருக்கிறார். அந்த வகையில் சென்ற வாரம் நாம் சிந்தித்ததை, அதாவது நேரடியாக தகராலய ரகசியத்தினுடைய விஷயம் என்பதை விடவும் சென்ற வாரம் நாம் தொடங்கிய அந்த அடிப்படை ஆணவத்தை முடிவு செய்வதற்காக செய்த ஆராய்ச்சி, பொருள் உறவு எப்படிப்பட்டது என்பதை பற்றி ஆராய்ச்சி, இருக்கிற பொருளா இல்லாத பொருளா, இருக்கிற பொருளும் இல்லாத பொருளும் எப்படிப்பட்டது என்பதை பற்றிய ஆராய்ச்சி தான் நாம் சென்ற வாரத்தில் தொடங்கினோம். அதை எதை வைத்து தொடங்கினோம் என்றால் ஆணவத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நாம் அதை தொடங்கினோம். அந்த ஆணவத்தை கண்டுபிடிக்கிற வரலாறு தான் சூரபத்மனுடைய வரலாறு. சூரபத்மன் யார் என்று கேட்டால் ஆணவம், இதுதான் கந்தபுராணத்தில் சூரபத்மனுடைய அடையாளம் அல்லது குறியீடு. அப்ப நாம தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர் வருகிற சக்திக்கு தயாராக சென்ற வாரமே தயாராகிவிட்டோம். இன்றைக்கு அந்த ஆணவ இருப்பை, சென்ற வாரத்தினுடைய தொடக்கத்தை விரிவாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் அது பற்றிய அந்த சென்ற வார ஆராய்ச்சி முறையை நாம் இங்கே மறுபடியும் காண வேண்டி இருக்கிறது. சுவாமிகள் தன்னுடைய உரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நிலைநாட்டுகிறார். சித்தி, திதி, நாசம், மறைவு இந்த பாடலில் ஆன்மாவை அடிப்படையாக கொண்டு இறைவன் இரக்கத்துடன் ஆடுகிற ஆட்டம் என்பதாக அதை விளக்க வருகிற காலத்தில் ஆன்மாவை பற்றிய பிரமாணத்தை, அது அணுத்தன்மையாக இருக்கிறது, எதனால் எப்படி இது வருகிறது என்பதை பற்றி விளக்கியதை பரிபூரண ஆனந்த போதத்தின் முதல் படலத்தில் 42வது உரையில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பதாக ஒரு குறிப்பை தருகிறார்.
அது எல்லாவற்றையும் சைவ சித்தாந்தத்தினுடைய விளக்கமாக விரிவாக அமைத்து தருகிறார். ஆனால் சென்ற வாரத்தில் நான் பேசியதற்கான ஒரு அடிப்படையில் நேரடியாக பதில் தருவதாக ஒரு பாடலை நமக்கு அமைத்திருக்கிறார். அதாவது எனக்கு உதவுகிற வகையில் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு பாடலினுடைய உரையில் அவர் சொல்லுகிறார், ஆன்மாவோடு சம்பந்தமுடைய ஒரு பொருள்தான் ஆன்மாவுக்கு அறியாமையை தந்த பொருள். ஆன்மாவினுடைய குணமே அறியாமை கிடையாது. இதுதான் சென்ற வார ஆராய்ச்சி. அந்த இடையில வர்றது போறது இருக்கிறது இல்லாதது இந்த மாதிரி பொருளை முடிவு செய்வதற்கான ஆராய்ச்சி. அதுல ஒரு நல்ல பரிபூர்ணானந்த போதத்தின் 46வது பாட்டு அது. அதாவது இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்வதற்கு சுவாமிகள் தருகிற பாடல். நான் அதுக்கப்புறம் ஆணவத்தை பத்தி சொல்லுவேன். இருந்தாலும் நேரா சுவாமிகளுடைய அந்த உதாரணம் எப்படிப்பட்டது அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பாடல் உதவும். முகில் உழி மறைந்த என்று ஊழ் மூதொலி இராது தன்னுள் புகரற இளங்கள் மான பூரண ஆத்துமாவும் துகள் மலம் சூழ்ந்தாலும் தான் துளங்கிட வேண்டும் இந்த தகவு எது இல்லாமை எதுவும் இல்லாமையால் அத்தலை மலம் இருத்தல் திண்ணம். அந்த பாட்டு பாட்டுக்கான உரைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்முடைய விளக்கம் அதை எப்படி விரிவாக சாமிகளுடைய அந்த மேற்கோளை அடிப்படையாக கொண்டு நாம் விளங்கிக் கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம். உரை: மேகத்தால் மறைக்கப்பட்ட சூரியன் தனது பழமையான பிரகாசம் கெடாமல் தன்னளவில் கலங்கமின்றி பிரகாசித்தல் போல குற்றமாகிய அஞ்ஞானம் ஆன்மாவுக்கு வெளியிலே சூழ்ந்து கொள்ளினும் குறைவற்ற ஆன்மா தன்னுடைய ஞானம் தனக்கு உள் பிரகாசிக்க இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் தன்மையில் எவ்வளவும் ஆன்மாவுக்கு இன்மையால் அதன்கண் அனாதி பந்த ஆணவ மலம் இருத்தல் உறுதியே. இது ஒரு முக்கியமான பாட்டு. எந்த வகையில முக்கியமான பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்த விளக்கம் எழுதுகிற காலத்தில் அவர்களே சாமிகள் இந்த விளக்கம் எழுதுகிற மாதிரி விளக்கத்தை தெளிவா இன்னும் உரையில் அமைக்கல. அதுக்காக இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உடையது. பரிபூரண ஆனந்த போதத்தினுடைய 46வது பாட்டு. வானத்திலே இருக்கிற சூரியனை மேகம் மறைத்து விட்டு போகிறது. இந்த மறைக்கிற காலத்தில் மேகம் இல்லை. மறைக்கிற காலத்தில் சூரியன் இல்லை, மேகம் மறைத்ததனால் சூரியன் என்பது இல்லை. அப்படின்னா என்ன? சூரிய வெளிச்சம் இல்லை. இது வந்து நடுவுல நடக்கிற விஷயம். ஆனா அந்த காலத்துல சூரியன் தன்னளவில் பிரகாசமாக இருக்கிறது. மேகத்தினால் வெளியிலே வெளிச்சம் வரவில்லையே தவிர சூரியனிடம் தன்னளவில் பிரகாசம் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க ஆணவ மலைப்ப சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஆணவம் மறைத்திருக்கும் பொழுது ஆன்மா தன்னளவில் அறிவுடையதாக விளங்கிக் கொள்ளவில்லை. எனவே மேகம் நடுவுல வந்து போற மாதிரி இல்ல அந்த மறைப்பு. அனாதி பந்தம், அதாவது தொடக்க காலத்திலே இருந்து சேர்ந்திருக்கிற ஒன்று ஆணவம். அந்த வரி தான் ரொம்ப முக்கியம். அனாதி பந்தம் ஆணவ மலம் இருத்தல் உண்மையே. இது வந்து இந்த வரி. இத விளக்கும் சைவ சித்தாந்தத்தில். ஆனா இந்த மாதிரி ஒரு உதாரணத்தினால விளக்கல. இதுதான் அதுல அடிப்படை. இப்ப ஏன் இந்த பாட்டை நேரம் எடுத்துக்கிட்டாங்க? பரிபூரணானந்த போதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா
ஆணவத்தினுடைய உண்மை அந்த பசு பதி பதி பசுபாச பதார்த்த விளக்க படலாம். அதுல முழுக்க இதுதான் சாமி செய்யறாங்க. அந்த வகையில அது வந்து உங்களுக்கு அது உதவும், அதை படிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா அது சைவ சித்தாந்த மரபிலே இருந்து இறைவன் ஆன்மா மலங்கள் இவற்றை விளக்குகிற பகுதி அது. ஆனா இங்க விளக்குறது எது அப்படின்னு கேட்டா, அத தத்துவ உண்மைக்கு மேல இப்ப அனுபவத்துக்கு வந்திருக்கிறதுனால இது தகராலய ரகசியம். இப்ப பரிபூரணானந்த போதம் வந்து சமையல் கலை புத்தகம் அந்த மாதிரி, தகராலய ரகசியம் வந்து சமையல் செஞ்சு பார்த்து சாப்பிடுறது மாதிரி. அது சட்டம், அது வந்து செய்முறை. இது இது இன்ன பொருள். நீங்க டிவியில சொல்லுவாங்க, நீங்க வந்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்புனா எடை ஏதாவதுக்கு தான் அது, தேவையான அளவு உப்புனா அர்த்தம் கா 100 கிராம் 10 கிராம் அதுக்காக எடைக்கல் வச்சு எழுந்தா போட்டுக்க முடியும். ஆனா இத தெளிவா இத்தனை பொருள்கள் இப்படி இப்படி தேவை என்று சொல்லுவது பரிபூரணானந்த போதம். இப்படி அனுபவிக்க வேண்டும், இதுதான் அனுபவம் என்ற அந்த செய்முறையை நாம சொல்றது வந்து தகராலய ரகசியம். அப்படி ஒரு பொது அப்படி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இப்போதைக்கு. அந்த வகையில ஆணவத்தை பத்தி சுவாமி சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஆணவம் ஆன்மாவோடு அனாதி பந்தம் உடையது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதி சைவ சித்தாந்தம் கேட்டவங்கெல்லாம் இது தெரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் சில விஷயத்தை மேலே போயிடுறது. இப்போ வந்து கேள்வியெலாம் நிறைய வர்றதுனால வந்து இப்போ அதை முழுமையாக நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு நேரம் வந்து இந்த நேரம் நமக்கு போதும் ஆணவத்தை விளங்கிக்கிறதுக்கு, இப்போ சரியான நேரம் தான் இது. அதனால இப்ப நாம வந்து அதுல வந்து ஆதி, ஆதினா தொடக்கம் உங்களுக்கு தெரியும். அனாதி அப்படின்னு கேட்டா தொடக்கம் இல்லாதது. இப்ப அனாதை அப்படின்னு நாம சொல்றோம் இல்ல, அப்பா அம்மா இல்லாதவன் அனாதை. ஆனா அப்பா அம்மாவாலதான் பிறந்தான், அதை சொல்லுவதற்கான ஆதாரம் இல்லை. அந்த அனாதிங்கிறது அனாதை, ஆதி இல்லாதது அனாதி, தொடக்கம் இல்லாதது. இந்த தொடக்கம்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு உண்டு. இந்த இதெல்லாம் சில இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஜிக், அல்லது லாஜிக்கா பேசுறான்னு சொல்லக்கூடாது. லாஜிக்கா பேசுறான்னா அதுக்கு வந்து ஒரு மேற்கோள் திட்டம், அதுக்கு பேர் அறிவு ஆராய்ச்சி படி சொல்லுகிற அளவை. லாஜிக்னா அளவை, அளக்கிறது இதுதான் இப்படிதான், இதுக்கு மேல நீங்க ஒரு லிட்டர்னா ஒரு லிட்டர் தான். இப்ப நெல் அளக்கிறவங்களுக்கு தெரியும், பால் அளக்கிறவங்க ஒரு லிட்டர் பால் அளந்தான்னா கையால பிடிச்சி அதை மேடு கட்ட முடியாது. ஆனா நெல் அளக்கிறவங்க மரக்கால நெல் அறந்தா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும், நெல் அளக்கிறதுக்கு ஒரு பயிற்சி வேணும். நெல்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்ச வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், நெல்ல ஒரு மூட்டை கொட்டுவான், நீங்க மரக்கால அளந்து கொஞ்சம் அளந்துருங்க சார் இன்னும் கொஞ்சம் கொட்டுறேன். இப்ப அதெல்லாம் இல்ல, எடை வந்துருச்சு, அதனால உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா எனக்கு தெரியாது. ஏன்னா மொத்தமா 10 மூட்டை நெல்ல கொட்டிட்டு அதுல மரக்கால விட்டு அவர் சுழட்டினார்னா ஒரு மரக்கால 1.5 மரக்கால் நெல் வந்துடும், அதை சுழட்டி உள்ள ஏற்றிடுவாங்க அந்த மரக்கால விட்டு. அப்ப அளத்தல் அப்படின்னா அளக்கிறவனுடைய திறமையில மாறும். அந்த மாதிரி அளக்கிறவன் திறமை, அளக்கப்படுகிற அளக்கிற கருவி, இதுல வித்தியாசம் இல்லாம நேர்மையா இருக்குதான்னு சொல்றதுக்கு பேரு அளவை. அளக்கிறவன் சாமர்த்தியத்தாலையும் மாத்தக்கூடாது. அளக்கிற கீழே எடக்கல்லுங்க புளி வைக்கிற விஷயம், காந்த கல் வைக்கிற விஷயம் வைக்கிற மாதிரி கருவியை மாத்துற வேலையும் கிடையாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு லாஜிக்னு பேர், அளவை.
அதுக்கு மேல ஒண்ணு உண்டு. என்ன உண்டு? கொஞ்சம் அந்த அளக்கிற விஷயத்திலையும் நீங்க நான் எல்லாம் உயிர் விஷயம், இதனால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவுன்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் இதை வந்து தெளிவா முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அளக்கிற விஷயம் சரியா இல்லையான்னு முடிவு பண்ற ஒரு ஆளுக்கு பேர் அறிவு ஆராய்ச்சின்னு பேர். அறிவு ஆராய்ச்சி, அறிவை கொண்டு நீங்க உலகத்தை ஆராய்ச்சி பண்றது வேற, அறிவையே ஆராய்ச்சி பண்றதுக்கு அறிவாராய்ச்சின்னு பேரு. அது இங்கிலீஷ்ல வந்து எபிஸ்டமாலஜி அப்படின்பாங்க. லாஜிக்னா அளவை, அறிவாராய்ச்சியல்னா எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுல சில ரூல்ஸ் சொல்லணும். என்ன ரூல்ஸ்? நீங்க உலகத்தை பார்த்து இப்படி முடிவு பண்றீங்களே, உங்களுக்கான ரூல்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு சில ரூல்ஸை கொடுக்கணும். எங்களுக்கு வேதத்துல சொன்னதுதான், வேதத்துல சொன்னதுல தான் தடையில அடிக்கக்கூடாது. வேதத்துல சொன்னது சரியா வர்ற மாதிரி வந்து நீங்க என்ன சொல்லணும், டூல்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அது ஆயிடும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ஆதியா அனாதியா, ஆதி பொருள்கள் இத்தனை அனாதி பொருள்கள் இத்தனை அப்படின்னு சொல்லணும். இந்த ஆதி பொருள்கள்லாம் சிருஷ்டின் பேரு, அதான் சிட்டி. எவை எவை தொடக்கம் உடையனவோ அவையெல்லாம் சிட்டி, சிருஷ்டி. சரிதானே? இந்த தொடக்கம் உடையன எல்லாம் என்ன ஆகும்? அழியும். இது முதல்ல லாஜிக் எழுதியணும். எவை எவை தொடக்கம் உடையனவோ, எவை எவை தோன்றுகின்றனவோ, எவை எவை உண்டாக்கப்பட்டவையோ, அவையெல்லாம் ஒரு காலத்தில் அழியும். இது ஒரு லாஜிக். அழியாத பொருள்னு சொன்னா தோற்றம் இல்லாதது அப்படின்னு நீங்க பதில் சொல்லணும். இது இல்லாததுனால அதுன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் தலையில தட்டினா என்ன வரும்? கண்ணில் தண்ணி வரும். கண்ணில் நிறைய பேர் அழுதுருப்பீங்க. தண்ணி வந்து கண்ணில் இருந்து வர்ற தண்ணி என்ன பண்ணும்? உப்பு கரைக்கும். அதானே நல்லா கண்ணில் வாயில் விட்டு பார்த்துருக்கீங்களா? தெரியாது. எத்தனை பேருக்குன்னு தெரியாது. இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் தெரியுமா? கண்ணில் வர்ற தண்ணி கூட அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க மாட்டான். ஏன்னா அவன் அழைக்க கூடாதுங்கிறத முண்டு குண்டு ஆக்கி விட்டுறான். சரி, எந்த இடத்துல தண்ணி வரும்? கண்ணில் அழுதா இன்ஜினியரை கேட்டா என்ன சொல்லுவாரு? கண்ணில் அழுதிங்கன்னா எந்த பக்கத்துல இருந்து தண்ணி வரும்னா என்ன சொல்லுவாரு? என்னடா வம்பா போட்டு திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? கண்ணுல நடுவுல இருக்கிற மூக்கு ஓரம் இருந்து கண்ணு வழியுமா, கடைசி இரண்டு இறுதி பக்கத்துல இருந்து தண்ணி வருமா? தெரியல, டவுட்டா தானே இது. கண்ணிலே இருந்து ரெண்டு பக்கமும் தண்ணி வராது, அழுகை ஒரு பக்கம் இருந்துதான் ஒழுவும். அந்த கண்ணீர் அழுகை, சரிங்க, அது ரைட். ஆனந்த கண்ணீர் எப்படி வரும்னா, இரண்டு கண்ணினுடைய வலது, அந்த வலது ஓரத்தில் இருக்கிற அதுல இருந்து ஒழுகுவதுதான் ஆனந்த கண்ணீர். அது சித்திப்பா இருக்கும்னு ஒரு பதிலுவான். இது இவனுக்கு நல்லா உப்பு கறிக்குன்னு தெரியும், அதனால அது வந்து ஆனந்த கண்ணீர் திதிப்பா இருக்குன்னு பதிச்சிருக்கான். ஆனந்த கண்ணீர் அழுது யாராவது பார்த்துக்கிறாங்களா? இல்ல இல்ல, அதான் எழுதுவோம். அந்த மாதிரி ராஜி கேட்கக்கூடாது. தோற்றம் உள்ளனவெல்லாம் அழியும், தோற்றம் இல்லாதன அனாதி, அழியாத பொருள் அனாதின்னு அப்படி எழுதுறது இல்லை. இது இந்த உண்மை, இது ஒரு உண்மை, அது ஒரு உண்மை அப்படின்னு தனித்தனியா சாதிக்கணும். இந்த உண்மையையும் அந்த உண்மையையும் தனித்தனியா நீங்க சாதிக்கணும். சாதிக்கிறதுனா நிலைநாட்டணும். இப்ப பார்க்கிற உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் அழியும், இது வந்து நாம நிலைநாட்டியாச்சு. இந்த அழியாத பொருள்கள் எல்லாம் தோற்றம் இல்லாதன அப்படின்னு சொல்லிட்டா, நீ எங்கேயாவது பார்த்திருக்கிறியா
சரி அதான் பார்த்திருக்கிறியான்னு கேட்டா என்ன சொல்லுவான், இப்பதான் அந்த பிரச்சனை வரும், உடனே என்ன பண்ணுவான், நாம் பார்க்கிற எல்லா பொருளுமே அழியும், நான் கண்ணால் பார்க்கப்படுகின்ற எல்லா பொருள்களும் எது பொருள்கள், உண்டான தோற்றமுடைய பொருள்கள், உருவாக்கப்பட்ட பொருள்கள், இயற்கையில உருவானாலும் சரி செயற்கையில உருவானாலும் சரி உலகத்தில் கண்ணால் பார்க்கப்படுகின்ற எந்த பொருளும் என்ன பொருள், அழிகின்ற பொருள், ஒரு காலத்தில் உண்டானது அழியும், இது ஒரு அடிப்படை. சரி தானே, இதுல எந்த மாற்றுக்கிறது இல்லையா. சரி, இந்த பார்க்கப்படுகிற பொருள்கள் என்ன மாதிரி பொருள்கள், அப்பதான் என்ன வரும், உலகத்தில் பார்க்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் எவை என்று கேட்டால், உலகத்துல பார்த்த பொருள்லாம் எது, மெய்கண்டார கேட்டா அவர் என்ன பதில் சொன்னார்னா, அவன் அவள் அது, இதான் உலகம்னார், அவன் அவள் அது, அதுனா மரமும் இருக்கும் கல்லும் இருக்கும் அலியும் இருப்பான், அலி மரம் கல்லு எல்லாம் அது, ஆண் பெண் அவன் அவள் முடிஞ்சுதா, இது எல்லாம் என்ன பொருள், இப்போ தோன்றிய பொருள், இது எல்லாம் ஒரு காலத்தில் அழியும். சரி, இதுல இந்த தோன்றிய பொருள்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா, இதுதான் கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொன்னா அறிவு இருக்குதா இல்லையான்னு தெளிவாயிடும். நான் பதில, நீ பார்க்கறே அந்த பொருள்லாம் எப்படி இருக்குது, கண்ணால் பார்க்கப்படுகின்ற உலக பொருள்கள் எப்படி இருக்கின்றன, அப்படின்னு என்ன சொல்லணும், பார்க்கப்படுகின்ற எல்லா பொருள்களும் கூட்டு பொருள்களாக இருக்கின்றன, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்குது, நீ பார்க்கிற பொருளை இது ஒரு பொருள் தான் முழுசா பார்த்துருவியா, அப்படி எங்கேயாவது ஒரு பொருளை நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவோம், அப்படி எந்த பொருளையும் நாம, நீ கண்ணால பார்க்கறேன் பார்க்கறேன்றதுலாம் கரெக்டு தான், பார்க்கிற பொருளின் தன்மை அல்லது பார்க்கப்படுகிற பொருளின் தன்மை கூட்டு பொருள், நீ பார்ப்பது என்பது ஒரு முழு பொருளே கிடையாது. அதுக்கு என்ன சொல்லுவோம் கேட்டா, அவயவம், அவயவம் உடையன, அவயவ பகுப்பு உடையனன்னு இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பூவை பார்த்தா என்ன இருக்கு, அதுல பூன்னு ஒண்ணு இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்லுவான், எங்க தொட்டு காட்டு அப்படின்னா என்ன பண்ணுவான், இது பூனா இல்ல இல்ல அது இதழ், நடுவுல தொட்டா மகரந்தம், ஓரத்துல தொட்டா காம்பு, பூ எங்க இருக்குது, எல்லாம் சேர்ந்ததுதான் பூ. மனுஷன் எங்கேயாவது ஒருத்தன் கண்ணு இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, மனுஷன் எங்கே இருக்கிறான், அப்படி ஒரு உரு அப்படி ஒண்ணு முழுசா இருக்கா, இல்ல. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நீ பார்க்கிற எல்லா பொருளுமே கூட்டு பொருள், மரம் இருக்குது, இலை உந்து போனா இன்னொரு இலை வருது, மனுஷன் இருக்கிறான் வந்து என்ன அது ஹார்ட் சரியில்லைன்னா ஹார்ட்டை மாத்தலாம், வந்து இதயம் இது நுரையீரல் சரியில்லைன்னா நுரையீரல் கண்ணு சரியில்லைன்னா கண்ணை மாத்தலாம், இன்னும் மூளையை மட்டும்தான் மாத்தலை, மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், அப்பதான் அவனுக்கு ஆன்மா உண்மை தெரியும், மூளைய மாத்திட்டா இவன் பழைய ஆன்மா வேலை செஞ்சா இது ஆன்மா உண்டு அப்படின்னு ஒத்துக்குருவாங்க, இதயத்துலதான் முதல்ல ஆத்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், இதயத்தை மாத்தின பிறகு ஓ அந்த இதயம்ங்கிறது உயிர் கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு கொண்டல, இதயத்துக்குள்ள உயிர்த்தன்மை வேற, இதயமே உயிர் கிடையாது, அந்த உடம்புல இருக்கிற ஆள் கிடையாது, ஏன்னா இதயத்தை மாத்தின ஒரு ஆளுக்கு என்ன பண்ற, இப்ப நீங்க செத்து போன ஒரு ஆளோட கண்ணை பொருத்திட்டு
பாக்குறது. ஐயோ நீ செத்து போன நித்யா தான் வந்து பாக்குதுன்னா, இல்ல இல்ல நித்யா பாக்கல, நித்யா இல்லாம தான் பாக்குதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, பார்க்கிற பொருள், நீங்க பார்க்கப்படுகிற பொருள் எல்லாமே என்ன, ஒரே பொருள் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல. இப்ப இதுல தெளிவாயிருச்சு இல்ல, நான் பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லி நான் எதுக்கு போக போறேன் இப்ப அடுத்தது? உங்க யாருக்குமே அறிவு இல்ல அப்படின்னு நான் சொன்னல போன வாரம், எனக்கும் அறிவு இல்ல, உங்களுக்கும் அறிவு இல்ல, யாருக்குமே அறிவு இல்ல. அது ஏன் சொன்னு தெரியும். இப்ப அர்த்தம், இப்ப என்ன விஷயம் முடிவுக்கு வந்து முடிவுக்கு வந்தது, உலக பொருள்கள் தோன்றுகின்றன, அவை ஒரு காலத்தில் அழிகின்றன. பார்க்கப்படுகின்ற எந்த பொருளும் என்ன கிடையாது, ஒரே பொருள் கிடையாது. பொருள்களின் சேர்க்கை அவையவ. இப்ப ஒரு இந்த வேட்டி காயுது, நாங்க வேட்டி காயுது, வேட்டி ஆகுது, எவ்வளவு வேட்டி குறுக்கும் நெடுக்குமாக இருக்கிற நூலை எடுத்தா வேட்டி காணும். ஒவ்வொரு நூலா இருந்தா வேட்டி இருக்குமா? அப்ப அதுல எது இருந்தது? நூல் தான் இருக்கு, ஆனா பார்த்தது என்ன, வேட்டின்னு பார்த்தோம். இந்த பார்க்கிற பொருள் என்பது உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க வேட்டி என்பது பார்க்கப்பட்டது, அது இல்லைன்னு அங்க போயிடக்கூடாது. பார்க்கப்பட்ட பொருளின் தன்மை என்ன அப்படிங்கிற உண்மைதான் இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல பார்க்கப்பட்ட பொருளின் தன்மை பொருள்களின் கூட்டாக உள்ளதே தவிர அதுவே பார்க்கப்பட்ட பொருள் என்பதாக இல்லை. முடிஞ்சுதா? இப்ப நீங்க பார்க்கறது யார, என்னை பார்க்கிறீர்கள், உங்களை பார்க்கிறீர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாம பார்க்கிறோம். இப்ப கேட்டா பார்க்கிற பொருளுக்கெல்லாம் அறிவு உண்டான்னு கேட்டா என்ன, இல்ல அறிவு இல்லை. ஆனால் என்ன அறிவுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது யாரு? இப்படி ஒரு விஷயத்தை ஒத்துக்கணுமா இல்லையா? இதுதான் பாம்பன் சாமிகள். இதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா, நிகழ் சந்தத அணு. ஆன்மாவுக்கு என்ன பேர் கொடுக்கிறார் அப்படின்னா, அணுதான் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு பேர் நிகழ் சந்தத அணு. அத சாமியோட நடையில ஒரு வாக்கியம் எழுதுறார். அந்த வாக்கியம் ரொம்ப, அந்த உரைநடையே ரொம்ப அழகா இருக்கும். சாமி எழுதுற உரைநடை, நிலையியல் பொருள் இருத்தலின் அதற்கு வேறாகும் இயங்கியல் பொருளாகிய ஜீவன் என்பதை நிகழ் சந்தத அணு. நிலையியல் பொருள் இருத்தலின் அதற்கு வேறாகும் இயங்கியல் பொருளாகிய ஜீவன் என்பதை நிகழ் சந்தத அணு என்பது உணர்த்தி நிற்பதாயிற்று. இப்ப என்ன அர்த்தம் இருக்கு, இந்த நிகழ்வு இப்படின்லாம் எழுதுறாங்கல்ல சாமி, இங்க பாருங்க எவ்வளவு அழகா அந்த நிகழ்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த நிகழ்வு நிகழ்வுலாம் இதுக்கு எழுதுறதுதான், மற்றதெல்லாம் நிகழ்ச்சி தான். இந்த இடம் தான் நிகழ் சந்தத அணு. அப்படின்னா நீங்க நிலையா பார்க்கிற இந்த உலக பொருள் எதுவுமே என்ன கிடையாது, அறிவுள்ள பொருள் கிடையாது. அப்ப பார்க்கப்படுகிற இந்த உடம்புக்கு அறிவு இல்லை. அப்ப நீங்க அறிவுடையவனாக ஒரு ஆளை பார்க்கறீங்களே, அது உடம்பு இல்லை, அதற்குள்ளே நிகழ் சந்தத அணு ஒன்று உண்டு. முடிஞ்சுதா? இப்ப பார்க்கப்பட்ட உலகம் என்ன, உலகம் தோன்றி இருந்து அழிவது. பார்க்கப்பட்ட பொருள்கள் கூட்டு பொருள்களாக இருக்கின்ற பொருள்கள். இந்த பார்க்கப்பட்ட பொருளுக்கு அல்லது பார்க்கப்படுகிற எந்த பொருளுக்கும் அறிவு இல்லை, ஜடப்பொருள். முடிஞ்சு போச்சா? இந்த பார்க்கப்பட்ட இந்த உலகம் இருக்குது, இந்த உலகம்லாம் வந்து தோன்றி நின்று அழியுதுன்னு சொல்றீங்களே,
இதெல்லாம் ஆதி பொருள்கள் சொல்றீங்களே, இந்த தோன்றி நின்று அழிகிற பொருள்கள் எல்லாம் எப்படி எதிலிருந்து வந்தன அப்படி ஒரு கேள்வி கேட்ட பிறகுதான், இந்த தோற்றப்படுகிற பொருள்கள் எல்லாம் அனாதி பொருள்களிலிருந்து வந்தவை. அதுல கூட இன்னும் ஒரு தத்துவ வார்த்தைய கரெக்டா எழுதணும்னா எப்படி எழுதணும், அனாதி பொருளிலிருந்து வந்தது. அனாதி பொருள்கள் அப்படின்ட்டா இன்னொரு பிரச்சனை இருக்கு, என்ன அப்படின்னா கூட்டா இருக்கிற பொருளும் தோன்றி நின்று அழியும். எப்படி? இப்ப நான் முன்னேறம் படித்தேன்ல, ஒரே பொருளை கூட்டு பொருள் சொன்னீங்கன்னா அது தோன்றி நின்று அழியும். சொல்றது அர்த்தம் புரியுதா? இது யாருக்கு ரொம்ப முக்கியமானது? துவிதாத்து வைதிய மறுக்கிற இடத்துக்கு இது ரொம்ப முக்கியமானது. யாரு? மத்துவர. ஒன்னுலயே ரெண்டு இருக்குதுன்னு எழுதினார் அவர். நாமளும் என்ன பண்ணுவோம்? ஆணவம் கண்மம் மாயை எழுதும் போது ஆறுன்னு எழுதுவோம். ஆணவம் யான் எனது, கர்மம் நல்வினை தீவினை, மாயை புத்த மாயை அசுத்த மாயை, ரெண்டு ரெண்டாக எழுதுவோம். ஒரு பொருளா இருக்கணும். எது? அனாதி பொருள் அருவ பொருளாக ஒன்னா சொல்லணும். ரெண்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த ரெண்டுங்கிற விஷயம் தப்பாயிடும். அதனால தத்துவம்லாம் எழுதும் போது அந்த வார்த்தையிலேயே ரொம்ப கவனமா எழுதணும். அதனாலதான் பேசும்போது தத்துவம் சொற்பொழிவுலாம் ஏன் வந்து கேட்கிற ஒரிஜினல் தத்துவ சொற்பொழிவு நான் சொல்றது கேட்கும்போது ஏன் கஷ்டமா இருக்குன்னு கேட்டா, அந்த வார்த்தை பெசகாம பேச வேண்டியது அவங்களுக்கு. அதுல கொஞ்சம் இப்ப நான் சொன்னேன்ல, அனாதி பொருள்களிலிருந்து வந்ததுன்னு எழுதினாலே அந்த டப்பு நம்ம அடிச்சுனோம். அனாதி பொருளிலிருந்து வந்தது. அனாதி பொருள் இப்ப இந்த உலகத்துல பாக்குற எல்லா பொருளும் சடப்பொருள். ஆமா, அது நடுவு சொல்றேன், அதான் பேர் கொடுக்க வரும்போது தெரியும். இப்ப நீங்க நானு மரம் செடி கல்லு மண் எல்லாமே கடப்பொருள்கள்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால சடப்பொருள் கேட்டா, எல்லாமே கூட்டு பொருள்களாக இருக்கிறது, தோன்றியது, பார்க்கப்படுவது, இது முழுமை இல்லாதது, இதெல்லாம் வச்சு சடப்பொருள் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்தாச்சு. இந்த தோன்றி நின்று அழிகிற பொருள்லாம் இதுக்கு இன்னொரு பொருள் தேவையா, இதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவையா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. அங்கதான் சங்கரர் வர்றார். நீங்க கேட்ட சங்கரர் அங்கதான் வர்றார். இதெல்லாம் ஒன்றும் வந்து உண்மை கிடையாது, இதெல்லாம் மாயை, விவர்த்தம் பேர் வைப்பார். இதுக்கு அவங்க கொடுக்குற பேர் என்னன்னு கேட்டா விவர்த்தவாதம். விவர்த்தவாதம்னா அர்த்தம் கிடையாது, அர்த்தம்னா பொருள். தர்மார்த்த காம மோட்சம் நாள் சொல்றல, அர்த்தம் அப்படின்னா பொருள். நீ இந்த விவர்த்தம் அப்படின்னா வேறுபட்டு தோன்றுகிறதே ஒழிய உண்மை இல்லை. தண்ணி மாதிரி தெரியுது வெயில் காலத்துல, ஆனா தண்ணி இல்லை. நடந்து போகும் பொழுது கயிறு பாம்பு மாதிரி தெரியுது, ஆனா பாம்பு இல்லை. கயிறு பாம்பாக தெரிந்தது, இதுக்கு பேரு விவர்த்தவாதம். அந்த மாதிரி இந்த உலகம் உண்மை இல்லை, நீங்க நான் இதெல்லாம் தோன்றுகிறோம். எப்படி அவர் சொன்ன வாதம், எப்படி விவரத்தவாதம் தோன்றது? இதெல்லாம் சரிதான் நீங்க சொன்னது,
அது எப்படி உண்டாகுது அப்படிங்கிறதுக்கு அவங்க இன்னும் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, மாயாஜாலத்தை செய்கிறவன், மாயாஜாலம் காட்டுறான்ல, மாயாஜாலம் காட்டுறவன் விதை தண்ணி இல்லாமலே ஒரு மாஞ்செடியை காட்டுறான், விதை தண்ணி இல்லாமலே ஒரு மரத்தை காட்டுறான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் பொருள்கள் எந்த காரணமும் இன்றி வரும். உதாரணம், எந்த விதமான முதல் காரணமும் இல்லாமல் வரும். முதல் காரணம்னா என்ன? மூலப்பொருள் இல்லாமலே வரும். அவங்க சொல்றது யாரு? மாயாஜாலத்தை மூலமா சொல்லியாச்சா? சரி, இதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி. மூலப்பொருள் இதுக்குதான் இல்லைன்னு சொல்றீங்க, பொருளே இல்லையா? ஒரே பொருள் தான் இருக்குது, அது கடவுள் மட்டும்தான். அதனுடைய பிரதிபிம்பம் தான் நாமலாம். பிம்பம் அப்படின்னா ஒரு பொருளோட உருவம், பிரதிபிம்பம்னா அதோட காட்சி. இப்ப கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்தா கண்ணாடிக்குள்ள ஒரு உருவம் தெரிகிறது, பிரதிபிம்பம். மேல நிலா காயுது, குளத்துல பார்த்தாலும் இருக்குது, கிணத்துல பார்த்தாலும் இருக்குது, எங்க பார்த்தாலும் இருக்கு. அந்த மாதிரி தெரிவது ஒரு பிரதிபிம்பவாதம். அந்த மாதிரி ஒரே பொருள்ல இருந்து நாமெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஒரே பொருள் தானே அது, அதுல எப்படி இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் கடைசியா பதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஒரே பொருள் சும்மா இருந்து தன்னுடைய சோம்பேறித்தனத்தை முறித்து கொண்டு இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று எழுந்தது அப்படின்னு வேதத்துல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி, அது இந்த உலகமாக காட்சிப்படுவதற்கு முதல்ல பிரம்மமா இருந்தது ஈஸ்வரனா மாறுது. இந்த இடம் தான் அடுத்த, இப்ப நான் வந்து ரொம்ப எளிமையா இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அவங்க மூணு படி சொல்லுவாங்க, பிரம்மம், ஈஸ்வரன், அப்புறம்தான் ஜீவன். நாமெல்லாம் ஜீவன். பிரம்மங்கிறது எந்த குற்றமும் இல்லாதது, அது ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்தா அதுக்கு ஈஸ்வரன் பேர், அதுக்கும் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்தா அதுக்கு ஜீவன் பேர். இப்ப நாமெல்லாம் ஜீவர்கள், ஆனா உண்மை கிடையாது, அது ஒரு பிரதிபிம்பம் தான். இந்த பிரம்மம் ஈஸ்வரனா எப்படி வருது, அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குதானா? ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, சிலந்தி பூச்சி இருக்குதே, அது வாயிலிருந்தே என்ன வரும், ஒரு உமிழ்நீர் வந்து அதுல ஒரு நூல் வரும், அந்த நூல்லையே அது இருக்கும். அந்த மாதிரி இறைவனுடைய பிரம்மத்தினுடைய உபாதி தான் மாயை, அதான் பிரகிருதி. அதுல இருந்து அது ஈஸ்வரனாக, பிரம்மமே தன்னுடைய எண்ணத்தின் மூலமாக பிரகிருதியை தோற்றுவித்து ஈஸ்வரனாக ஆகிறது. கிளந்தியினுடைய வாயிலே இருந்து உமிழ்நீரால் வலை பின்னப்பட்டு அது அதிலே சிக்கிக் கொள்வது போல அப்படின்னு விளக்கம் எழுதுவாங்க. சரிதானே? இப்போ இதுதான் அவங்க சொல்ற படைப்பு. இல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, பிரம்மம் என்கிற ஒன்று தவிர வேற எதுவும் கிடையாது. பிரம்மம் என்ற ஒன்றை தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால இந்த மாதிரி விளக்கம்லாம் எழுதுவான். இப்ப நாம என்ன சொல்லுவோம், பிரம்மம் என்கிற ஒன்று அதுக்கே உபாதி இருக்கிறது என்று சொன்னால் அது முழுமையான பொருள் இல்லை. அப்புறம் குளத்துல தண்ணியில எல்லாத்தையும் போய் நிலா இருக்கும், தண்ணியில நிலா தெரியும், தண்ணி இருந்தாதான் நிலா தெரியும், தண்ணி இல்லைன்னா நிலா தெரியாது.
அதுக்கு மேல தண்ணியில நிலா இருக்கிறதுன்னு எப்படி தெரியும்? ஒருத்தன் போய் பார்த்தாதான் தெரியும். இந்த மாதிரி காரணத்தெல்லாம் நாம சொல்லி அதை மறுப்போம். மாயை என்பது ஒன்றும் இல்லாதது, அது வெறும் தோற்றம்தான் அப்படின்னு நாம சொல்றோம்ல, அதை நாம் அந்த வகையில மறுப்போம். என்ன செய்தி நமக்குன்னு கேட்டா, இந்த பார்க்கப்பட்ட இந்த உலகத்துக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. மூல பொருளை எப்படி அறிவுள்ள பொருளிலே இருந்து அறிவுள்ளாத பொருள் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க என்ன சொன்னது, கிழந்தியினுடைய வாயிலே இருந்து அந்த வலை பின்னப்பட்டது போல இறைவனிடத்திலிருந்து அறிவில்லாத இந்த உலகம் காட்சிப்படுகிறது அவங்க சொன்னது. அப்ப நாம என்ன சொல்லுவோம், சிலந்தி என்கிற பூச்சி உடம்பு வேறு, சிலந்தியினுடைய ஆன்மா வேறு. சிலந்தியினுடைய பூச்சி அறிவில்லாது. பூச்சிக்கு அறிவுதா? என்ன மறுபடியும் குழப்பம் வந்துடக்கூடாது, நல்லா தெளிவா சொல்லிட்டு வரேன். நமக்கும் அறிவு இல்லைங்கிறது அங்கதான். இப்ப நமக்கு இப்ப அறிவு இருக்குதான்னு கேட்டா, நமக்கு அறிவு இருக்குதுன்னு கோபம் வரக்கூடாது. நம்ம தலைக்கு, நம்ம கைக்கு, நம்ம காதுக்கு, நம்ம வாய்க்கு அறிவு கிடையாது. வாயில சாப்பிட்டா அறிவு இருக்கும். இப்ப மஞ்சக்காமல வந்தா என்ன இருக்கும்? நல்ல திருநெல்வேலி அல்வா இப்ப எல்லாருக்கும் கொடுத்தா இனிப்பா இருக்கும். மஞ்சக்காமல வந்து கொடுத்தா என்ன இருக்கும்? அல்ல, ஜுரம் வந்து கொடுத்தா என்ன இருக்கும்? கசப்பா இருக்கும். அப்ப அல்வா இனிப்பா கசப்பா? என்ன ரொம்ப போச்சு, அல்வா இனிப்பு தான். ஆனா ஏன் கசப்பாச்சுன்னா, இந்த கருவி சரியில்லை. எந்த கருவி? நாக்குங்கிற கருவி சரியில்லை. அப்ப நாக்குக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. அறிவு இருந்தா அது நேரா சுவையுடையதை சுவை என்றே சொல்லும். முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன விஷயம், சிலந்தி பூச்சியினுடைய உடம்புக்கு அறிவு கிடையாது. அப்ப அறிவில்லாத பொருளிலே இருந்து அதனுடைய வாய் நீர் தான் சிலந்தி வலையாக வருகிறதே ஒழிய, சிலந்தி என்கிற உயிரிலே இருந்து வந்தது அல்ல. எது வலை அப்படின்னு நாம அவங்கள உடைப்போம். இப்ப சரியா வந்துட்டுமா இடத்துக்கு? இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த உலகத்திற்கான மூலப்பொருள் அறிவு பொருள் கிடையாது. அதை முதல்ல தெளிவா வச்சுக்கணும். உலகத்துக்கான மூலப்பொருள் இந்த உலகம் பார்க்கப்படுகிற உலகம் அறிவு இல்லாதது. இந்த அறிவு இல்லாத உலகத்துக்கு மூலப்பொருள் அறிவு இல்லாத ஒரு பொருள். அதுக்கு பேர் தானே, நாம கொடுக்கிற பேரு மாயை. சைவ சித்தாந்த மாயைன்னா என்ன? உலகத்திற்கான மூலப்பொருள் அறிவு இல்லாத அனாதி ஒரு பொருள், அனாதியாக இருக்கிற ஒரு பொருளாக இருக்கிற பார்க்கப்பட முடியாத ஒரு மூலப்பொருள். அல்லது இப்படி எழுதணும், இந்த உலகமெல்லாம் பார்க்கப்படுகிறவை, இவைகள் பார்க்கப்படுகிற முழு பொருள்கள் இல்லை, உருவமுடையவை, இவை பகுப்பு உடையவை, இவை அழிகிற காலத்தில் பார்க்கப்படாத மூலப்பொருளாக மாறும். அப்ப பார்க்கப்படாத மூலப்பொருளிலே இருந்து பார்க்கப்படுகிற இந்த உலக பொருள்கள் தான் தோன்றி நின்று அழிகிற ஆதி பொருள்கள். அப்ப பார்க்கப்படாத மூலப்பொருள் தான் அழியாத அனாதி பொருள். இப்ப எதுக்கு வந்த நாம? இப்ப ஆதியிலிருந்து அனாதிக்கு வந்துட்டோம். ஆதியிலிருந்து அனாதிக்கு போற முறை இதுதான். ஆதி எல்லாமே ஆதி உடையன சொல்லிட்டு ஆதிக்கு போக கூடாது. பார்க்கப்படுகிற பொருள்கள் ஆதி பொருள்கள் சொன்னா எல்லாம் அழியுது. பார்க்க பொருள்கள் எல்லாம் உருவமுடையன. சரி, அழிகிற பொருள்கள் எல்லாம் எப்படி அழிகின்றன?
எப்படி தோன்றுகின்றன அப்படி சொன்னா இன்னும் அனாதிக்கு வருவோம். இப்பதான் என்ன வரும், கோழியிலிருந்து முட்டை வந்ததா விதையிலிருந்து மரம் வந்ததா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு. முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லக்கூடாது, முட்டையிலிருந்து தான் கோழி வரும், பின் எதுலேருந்து வரும், விதையிலிருந்தா வரும், முட்டையிலிருந்து தான் கோழி வரும். கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததான உடனே நீங்க லாஜிக்க எப்படி பயன்படுத்தணும் கேட்டா முட்டாள் மாதிரி கேள்வி கேட்காத என்ன சொல்லிட்டு, கோழியிலிருந்து முட்டை வரும் முட்டையிலிருந்து கோழி வரும், ஆனா முட்டையிலிருந்து கோழி வருது இல்ல அந்த கோழியிலிருந்து அதே முட்டை வராது, கோழியிலிருந்து என்ன வராது அதே முட்டை வராதுப்பா, முட்டையிலிருந்து தான் கோழி வரும் ஆனா அதே முட்டை வராது முட்டாளுனாதான் முதல்ல அவன் ஓடுவான் எட்ட. அவன் என்ன நினைச்சிட்டு கேப்பான், முட்டையும் கோழியும் அதுவா மாறிடுது. இப்ப மரம் வருது, இப்ப வந்து புளிய மாதிரி வேப்ப மரம் இருக்கு, வேப்ப மரத்திலிருந்து வேப்பங்கொட்டை வரும், வேப்பங்கொட்டையில இருந்து வேப்ப மரம் வரும், ஆனா வேப்ப மரத்திலிருந்து அதே வேப்பங்கொட்டை வராது. அதே வேப்பங்கொட்டை வந்தாதான் நீ கேக்குற கேள்வி கோழி முந்தியா முட்டை முந்தியா, இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த லாஜிக்ல இருந்து என்ன தெரியுது, எல்லாரும் படிச்சிருக்கிறோம் சைவ சித்தாந்தத்தை வந்து அந்த புத்தி புத்தியா படிக்கிறது, அதுல என்ன தெரியுதுன்னா முட்டையிலிருந்து கோழி இன்னொரு நடுவுல ஒரு வில்லங்க உண்டு, முட்டையிலிருந்து தான் கோழி வருங்கிறது எப்படி சொல்லலாம் கேட்டா இன்னும் தெளிவா எப்படி சொல்லலாம், அத நீங்க ஆராய்ச்சிலாம் தேவை அதுக்கு, எப்ப சேவல்ல இருந்து முட்டை வராது அதனால முட்டையிலிருந்து தான் கோழி வரும் போ அப்படின்னு, ஏன்னா சேவல்ல இருந்து என்ன வராது முட்டை வராது இல்ல, அப்ப முட்டையிலிருந்து தான் கோழி வரும், கோழியிலிருந்து முட்டை வராது இல்ல, அப்ப என்ன இன்னும் ரொம்ப குழப்பமா இருக்கா முட்டை கோழி இல்லைந்தா. சரி இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இத ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது, ஆதிங்கிறது எதை நோக்கி போகுது, அனாதியை நோக்கி போகிறது. அதுக்குதான் இந்த உதாரணம் நான் சொன்னேன், இத தோஷமா சிலருக்கு சொல்லிடுவாங்க, அதுக்கு பேர் அனவஸ்தா தோஷம்னு பேரு. இந்த அனவஸ்தா தோஷமா முடிவுக்கு வராது. இந்த பசங்க காலேஜ்ல இந்த இதெல்லாம் விழா நடத்தும்போது சொல்லுவாங்க, ரெண்டு மாடு இருந்தது, ரெண்டு மாடு வந்து செத்து போச்சு, அதை முளைச்சி அதை நட்டாங்க, அது புதைச்சாங்க, அதுல இருந்து புல்லு முளைச்சிது, புல்லு முளைச்சது இன்னொரு ரெண்டு புல்லு முளைச்சது ரெண்டு மாடு சாப்பிட்டது, அந்த ரெண்டு மாடு சாப்பிட்டு அதுல இருந்து பால் வந்தது, பால்ல இருந்து குழந்தை சாப்பிட்டது, அப்புறம் குழந்தை சேர்த்துது, மறுபடியும் அந்த குழந்தை பொறிக்கிட்டாங்க, அந்த குழந்தை இருந்து புல்லு பொறிச்சது, அந்த புல்ல பொறிச்சு மாத்தி 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 பசங்க என்ன பண்ணுவாங்க, அத வந்து அனவஸ்தா முடிவில்லாத ஒரு விஷயமா வேடிக்கை ஆட்டுவாங்கல்ல. அதுல என்ன அர்த்தம் கேட்டா அது அனவஸ்தா தோஷம், அதையே நீங்க புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அதுல வர்ற உண்மை என்னன்னு கேட்டா அனாதியை நோக்கி அதனுடைய உண்மை நகருகிறது. இப்ப நீங்க என்ன பார்க்கணும், இப்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்ப நான் ஒரே விஷயம்தான், சிருஷ்டி மட்டும்தான் போன வாரமோ இந்த வாரமோ, இது எதுக்குன்னா ஆணவத்தை சஷ்டிக்கு தான், இது சஷ்டிக்கு இப்ப சித்தி, சட்டிக்கு சித்தி. இப்போ இந்த சட்டிக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சித்தியை தெரிஞ்சாதான் சட்டியும் சித்தியும். இதுல என்ன அடிப்படைன்னு கேட்டா எதையும் நீங்க இப்ப போட்டு குழைக்க கூடாது, ரெண்டே விஷயம் தான் தெளிவா இருக்கும் போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு சேர்த்து. எதுக்குமே அறிவு கிடையாதுப்பா, அதுல தெளிவா வரணும் முதல்ல, அப்புறம் அறிவு இருக்குதுக்கு எதுக்கு அறிவு இருக்குதுங்கிறது அப்புறம் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்படி ஆரம்பிச்சு அவன் சொல்றான்ல சயின்ஸ்ல என்ன முடிவு சொல்றான், சயின்ஸ்ல எல்லாத்துக்கும் நாம எது கிடையாது, அறிவுங்கிறது ஒரு விளைவு, அது அதுக்கு ஒரு பொருள் கிடையாது, நாமெல்லாம் ஒரு விளைவு, நமக்கு அறிவுங்கிற ஒரு தனி பொருள் கிடையாதுங்கிறது அறிவியல், சரிதானே. ஆனா உயிர் உண்டு அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கிறாங்க, சரிதானே, ரைட். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா அதையும் சாமி வந்து அந்த மேலை நாட்டு விஞ்ஞான ஆராய்ச்சி இந்த இடத்துல தான் எழுதுறார், இந்த பாட்டோட உரையில தான். அதுல என்ன ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டா நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா முடிவுக்கு வந்துடணும்,
எந்த விஷயத்துல தெளிவா முடிவு பண்ணணும் கேட்டா, பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களும் அத பேர் என்ன சொல்லுவோம் அழகா, சுட்டி அறியப்படுபவை. இது அது அவன் இவன் அவள் இவள் அது இது இப்படி சுட்டி அறியப்படுகிற எல்லாமே என்ன கிடையாது, அறிவுடையன கிடையாது. ஏன் அறிவில்லைன்னு சொல்றோம்னு கேட்டா, அவை எல்லாமே பொருளே கிடையாது, பொருளினுடைய சேர்க்கை. அப்ப பொருள்களின் சேர்க்கையாக இருக்கிற பார்க்கப்படுகிற எந்த பொருளுக்கும் அறிவு இல்லை. இப்ப இந்த அறிவு உள்ள அறிவு இல்லாத இந்த பொருள் எல்லாம் ஆதி பொருள்கள். அதுல தெளிவா இருக்கிறீங்கல்ல, இந்த ஆதி பொருள்னா சிருஷ்டிக்கப்படுவது தோற்றுவிக்கப்படுவது, அதுல தெளிவா இருக்கணும். புரிஞ்சுப்பா, இந்த அறிவு இல்லாத பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிகின்றன என்று சொன்னால், இந்த அறிவு இல்லாத பொருள்கள் என்னவாகும் அப்படிங்கிற விஷயத்துல தான், தோன்றி நின்று அழிகின்ற இந்த பொருள்கள் இவை அப்படியே இல்லாத பொருள்களா என்று கேட்டால், இல்லை, இருக்கின்ற பொருள்கள். இருக்கின்ற பொருள்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா, பொருள் பார்க்கப்படுகிற பொருளாக இல்லை. இந்த பார்க்கப்படுகிற பொருளாக இல்லைன்னு சொன்னா அந்த பொருள் எங்க போச்சு? அதுக்குதான் என்ன பண்ணுவோம், பார்க்கப்படுகிற பொருளாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அது இல்லாத பொருளும் கிடையாது. இப்ப ரெண்டாவது குழப்பம் வந்துடும் உங்களுக்கு, பார்க்கப்படுகிற பொருளாக இல்லைன்னு சொல்லிட்டா அந்த பொருள் சுத்தமாக இல்லாத பொருள்னு சொல்லிடலாமா? அந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதே சங்கராச்சாரியார் உதாரணத்துல தான் நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். இந்த கயிறு பாம்பு, இந்த கயிறை பாம்பா பார்த்து ஓடணும் இல்ல, அப்புறம் வெயில் காலத்துல தண்ணி தெரிஞ்சது இல்ல, இது மாதிரி உலகம் இல்லாதது தோற்றம் தான் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, கயிறு அங்க கிடக்குது, கயிறு பாம்பு மாதிரி தெரிஞ்சது, ஆனா உண்மையில கயிறு தான். கயிறு எது மாதிரி தெரியுது, பாம்பு மாதிரி தெரியுது. பாம்பு எப்படி தெரிஞ்சது, பாம்பு எப்படி தெரிஞ்சது, ஏற்கனவே பாம்பை பார்த்தாதான் பாம்பு தெரியும், பாம்பை பார்க்காதவங்களுக்கு கயிறுல பாம்பு தெரியாது இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்னா, பார்க்கப்பட்ட பாம்பு இங்க இல்ல, ஆனா பாம்புன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப எந்த ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது, பார்க்கிற மாதிரி இல்ல ஆனா எங்க இருக்குது ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு போவோம் அளவுல, ஆனா பார்க்கப்படுகிற பொருளாக இல்லை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதனுடைய மூலத்தில் இருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்ன, அருவ பொருள் அனாதி பொருள். இந்த அனாதி பொருள் அப்படின்னு சொன்னா ஏதோ உலகம் தோன்றி நின்று அழிகிறது, இதெல்லாம் ஆதி உடையன, அதனால அழிவில்லாதது அனாதின்னு சொல்ல வரல. இருக்கிற பொருள் என்பது இந்த உருவத்தில் இல்லை, ஆனால் அது இருக்கிறது. அந்த இருக்கிற தன்மைக்கு பெயர் அனாதி. தோன்றி நின்று அழிவதாக இல்லாமல் மூலப்பொருளாக இருக்கிற ஒன்றுக்கு பெயர் அனாதி.
அந்த பொருள் மாயை என்று உலகத்திற்கு மூல காரணமான பொருள் மாயை. அது ஞாபகம். இந்த பார்க்கப்பட்ட இந்த உலகத்திற்கு மூல காரணமான பொருள் மாயை. அந்த மாயையிலே இருந்து இப்படி பொருள்கள் உண்டாக வேண்டும் என்று யார் சிந்திக்கணும்? இப்போ அதுல இருந்து அதுவா வருமா? இந்த பொருள் இதற்காக வேண்டும் என்று ஒரு அறிவாளி சிந்திக்க வேண்டும். அந்த சிந்திக்கிற ஆளுக்கு பேர் தான் கடவுள். அவன் மாயையிலே இருந்து உண்டாக்குற இந்த விஷயத்துக்கு பேர் தான் சிருஷ்டி. சிருஷ்டினா படைக்கிறதுனா இருக்கிற மூலப்பொருளான மாயையிலிருந்து தோன்றி நின்று அழிகிற பொருள்களை உண்டாக்குகிற கலைக்கு பெயர் சிருஷ்டி. அறிவில்லாத மாயையிலே இருந்து அறிவாளியான ஒருவன் செய்கிற அந்த வேலைக்கு பெயர் சிருஷ்டி. இது வரைக்கும் இன்னைக்கு தெளிவா நாம் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் அறிவு ஆணவம் இதுங்கிற விஷயத்தை நாம சக்தியை ஒட்டி இன்னும் தெளிவா நமக்கு பெருமான் தருவார் என்பதாக சொல்லி இந்த அளவிற்கு இன்றைய சொற்பொழிவை தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விரிவடைகிறேன். நன்றி, வணக்கம்.